ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேர்களை நான் ஜோதிர் ஜெமிலி வண்டிபுல பேசுகிறேன் ஆகஸ்ட் மாத பலன்கள் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் நட்புக்கு இலக்கணமானவரும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவருமான ராசி அன்பர்களே இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி புத பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு வெற்றியை தருங்க கிரக நிலவரம் இம்மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கின்றார் மாத பிற்பகுதியில் அவர் மூன்றாம் இடத்தில் அமர்வார் மேலும் மூன்றாம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்ரன் செவ்வாய் இவங்க இருக்காங்க அஞ்சாம் இடத்தில் கேது பகவான் ஒன்பதில் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் குரு ராகு இருப்பது நல்லதொரு யோகம்தாங்க பணவர வரும் தேதிகள் உங்களுக்கு மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினைந்து பதினேழு இருபது இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தேழு போன்ற தேதிகளில் நிச்சயம் பணவர வரக்கூடும் எதிலும் ஆர்வம் அதிகரிக்கும் மாதமாகவே இருக்கக்கூடும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஆசைகள் வந்து உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க தர்ம சிந்தனையால் இறையருள் கிடைக்கப் பெறுவீங்க அந்தஸ்தும் அதிகாரம் உயரக்கூடும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சிற காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தின் துவக்கம் முதலே அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை பன்னெண்டு மணி முதல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை மூன்று முப்பது மணி வரை கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எதிலும் கவனம் தேவைப்படுங்க வேலை செய்யும் இடத்தில் அமைதியை கடைபிடிங்க கணவன் மனைவி காதலர்களிடையே நண்பர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து முதல் வரக்கூடுங்க விட்டு கொடுத்து போங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது நீங்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செல்ல வேண்டும் தடங்கள் விலக விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றிவிட்டு வெளியே நீங்கள் செல்லலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை பொறுத்த வரைக்கும் இம்மாதம் உங்களுக்கு குரு பகவான் அவருடைய பலம் நிச்சயம் தேவைப்படுங்க பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் அவரே உங்கள் களத்திற ஸ்தானாதிபதி அல்லவா எனவே ஏழாம் இட அதிபதி உங்களுக்கு திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணத்தை நடத்தி தருவாருங்க நீங்கள் நினைத்ததை விட மன வாழ்க்கை அமைய பெறுவீங்க பதினொன்றாம் இடம் என்பது உங்களுடைய இரண்டாவது வாழ்க்கையும் சொல்லக்கூடியது முதல் திருமணம் தோல்வி அடைந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நன்கு நடந்திரக்கூடுங்க கொண்டாட்டம் கலைகட்டும் குடும்பம் நிச்சயமாகவே இருக்கக்கூடுங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் சந்தித்த பிரச்சனைகள் இன்று வரை தொடர்கிறது சின்னஞ்சிறு கருத்து வேறுபாடுகள் காதலின் கௌரவம் தான் காதல் காவியம் வரைந்த ஓவியமாகவே என்றுமே இருக்குங்க அது அழியாதது ஒன்று சுக்கரன் காதல் காரகன் புதன் காதல் தூதன் இவர்கள் இருவருமே இணைந்து மூன்றாம் இடத்தில் இருப்பதும் அவரை குரு பகவான் பார்வையிடுவதும் காதலர்கள் மனம் குளிரும் வகையில் வந்து நல்ல செய்திகள் தேடி வரக்கூடும் காதலர்கள் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் ஏற்பட உள்ளதுங்க தொழில் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லாபங்கள் உங்களுக்கு வரக்கூடும் எண்ணற்ற புதிய விஷயங்களை கொண்டு வருவீங்க பத்தாம் இடத்தின் அதிபதி ஜீவனஸ்தானம் ஒருவருக்கு வந்து தொழிலை பற்றி சொல்லக்கூடியது உங்கள் தொழில்ஸ்தான அதிபதி யாருங்கன்னா மீனகுரு அவர் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பது வியாபாரிகளுக்கு பெரும் தொகை கையில் வரக்கூடுங்க உணவு தொழில் முதல் சிறு குறு வியாபாரிகள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த மன திருப்தியை நிச்சயம் அளிக்குங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்வில் மேன்மையான நிலையை அடைவதற்கு நல்ல வேலை உயர்ந்த நிதி நிறுவனங்களிலிருந்து கிடைக்கப் பெறுவீங்க வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சிகரமான செய்திகளும் வரக்கூடுங்க புதிய திட்டங்கள் மூலம் வேலையில் புது உத்வேகம் வந்து பிறக்கக்கூடும் நீண்ட நாளாக இருந்து வந்த அந்த சம்பள பிரச்சனை வந்து நல்ல தீர்வாக்கு வரக்கூடுங்க ஆசிரியர் துறையில் உள்ளவர்கள் வங்கி பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் வாகனத்துறையில் துறையில் உள்ளவர்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் உள்ளவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடும் வெளிநாட்டு வேலை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தகவல் பரிமாற்றங்கள் மூலமாக வளர்ச்சி பெறுவீங்க முயற்சியின் மூலம் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீங்க பதவி உயர்வு வருமானத்தை நிச்சயம் அதிகரிக்கக்கூடுங்க வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு குரு பகவான் பதினொன்னில் நிற்க பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி சுக்கரன் அவர் மூன்றாம் இடத்தில் நிற்க குரு சுக்கரன் பார்வை இருப்பதால் கடல் தாண்டிய பயணம் மேற்கொள்ளும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் உத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் பூர்வ புண்ணியம் ஒருவருக்கு வலுவாக இருந்தால் பெயர் சொல்ல ஒரு பிள்ளை கூடுங்க குடும்ப வாரிசு என்பதே ஐந்தாம் இடம் உங்கள் ஐந்தாம் இட அதிபதி துலாம் சுக்ரன் அங்கே கேது பகவான் இருப்பதாலும் அவருக்கு குரு பகவான் பார்வை இருப்பதும் சந்தான பாக்கியம் முழுமையாக கிடைக்கப்பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் திடீர் தனச்சேர்க்கையால் புதிய நிலம் வீடு பழைய வீட்டை புதிதாக கட்டி முடிப்பது என அனைத்தும் சுபமான செய்திகள் வரக்கூடுங்க சுகஸ்தான அதிபதி கன்னி புதன் அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் குரு பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் இருந்து புதனை பார்ப்பதாலும் மிக சிறந்த அதிர்ஷ்டம் வந்து உங்கள் முயற்சியால் கொடுங்க வாகன மாற்றம் பெண்களுக்கு ஆடை ஆபரணச் சேர்க்கை மகிழ்ச்சியாகவே அமையக்கூடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி நிலை உங்களுக்கு அப்படியே மாறக்கூடுங்க மதிப்பெண்கள் கூடுதலாக எடுத்து கட்டுவீங்க மதிப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் லாப குரு கல்வியில் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துவாருங்க இன்ஜினியர் மருத்துவ படிப்பு கலை அறிவில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் நிறைந்தும் பாராட்டு மலையில் நீங்கள் நினைவீர்கள் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை கவனமாக இருந்து நீங்கள் செயல்பட்டு புதிய பட வாய்ப்புகள் மூலம் அழைச்சி பெறுவீங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து அவசரமான முடிவுகளை எடுக்கலாம் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டுங்க வருமானம் குறையில்லாமல் நிச்சயமாகவே வரும் மாதமாக இருக்கக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெறுவது மாத பிற்பகுதிகளுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து மிகவும் உங்களை பலப்படுத்துவதற்கு சூரியனுடைய தயவு வேண்டும் கௌரவ பதவி தேடி வரக்கூடும் மக்கள் மத்தியில் நல்ல பேர் வந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் மொத்தத்தில் இம்மாதம் மிதனராசி அன்பர்களுக்கு இயற்கை சுபகிரகங்கள் சுபத்துவமாக இருப்பதால் வாழ்க்கை வசதியாகவே இருக்குங்க பொது வழிபாடு சயன கோல பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் நன்மை அளிக்கும் புதன்கிழமை தோறும் பச்சை பயிறு மற்றும் புலிசாதத்தை வந்து ஏழை மக்களுக்கு அன்னதானமாக செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே